ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சீர்காழி சரவணன். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தாய்வான் சம்பந்தமா ஒரு முக்கியமான அப்டேட்ஸ் இருக்கு. நம்ம ஏற்கனவே பல பதிவுகள்ல சொல்லியிருந்தோம், உலக அளவுல எந்த நாடுமே தாய்வானை வந்து ஒரு நாடா அங்கீகரிக்கல. தாய்வான் நாட்டினுடைய தூதரகங்கள் எந்த நாட்டிலையும் கிடையாது. மேலும் தாய்வானை வந்து ஒரு நாடு வந்து தொடர்பு கொள்ளணும்னா, இப்ப இந்தியா வந்து வர்த்தக ரீதியா தாய்வான் கூட வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. இங்க நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம், இங்க நம்ம வந்து இம்போர்ட்டும் பண்றோம். ஆனாலும் கூட தாய்வானுக்குன்னு ஒரு தூதரகங்கள் இருக்காது. நம்ம தாய்வானை தொடர்பு கொள்ளணும்னா சைனா மூலமா தான் தொடர்பு கொள்ள முடியும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒன் சைனா பாலிசி அக்ரிமெண்ட்டை வந்து சைனா வந்து பல நாடுகள் கூட வந்து மேற்கொண்டிருக்காங்க. இப்ப இந்தியாவில் தாய்வான் சம்பந்தமா எப்படி இருக்கும்னா, டைபே எக்கனாமிக் அண்ட் கல்ச்சரல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆபீஸ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து நம்ம தூதரகமா கருதுவோம். அது வந்து தாய்வான் ரிலேட்டடானது இந்தியாவில் இருக்கு. ஆனாலும் கூட அந்த இடத்துல இருந்து நம்ம எக்கனாமிக் மற்றும் கல்ச்சரல் ரீதியான நடவடிக்கைகளை தான் மேற்கொள்ள முடியும். ஒரு பொலிட்டிக்கலா ஒரு வெளியுறவுத்துறை ரீதியான நடவடிக்கைகளை வந்து தாய்வான் கூட வந்து நம்ம அந்த அலுவலகம் மூலமா மேற்கொள்ள முடியாது. இந்த மாதிரியான ரெப்ரசன்டேட்டிவ் ஆபீசஸே தாய்வானுக்கு வந்து உலக அளவில் 17 நாடுகள்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த நிலையில ஐரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய பல சிறிய நாடுகள் வந்து ஒன் சைனா பாலிசியை வந்து பிரேக் பண்ணி தாய்வானுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா பால்டிக் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஈஸ்டோனியா, லாட்வியா, லித்துவானியா இந்த நாடுகள்லாம் தாய்வானுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த யூரோப்பியன் நேஷன்ல லித்துவானியாவுக்கும் தாய்வானுக்கும் இடையில வந்து ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. ஆல்ரெடி கோவிட் பேண்டமிக் டைம்ல தாய்வான் தரப்புல இருந்து 100,000 மாஸ்க் வந்து லித்துவானியாவுக்கு கொடுத்திருந்தாங்க. இப்ப ரீசெண்டா லித்துவானியா தரப்புல இருந்து 20,000 ஆஸ்ட்ராஜெனிகாவுடைய கோவிஷீல்டு வேக்சின்ஸ் வந்து தாய்வானுக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு இரு நாடுகளுக்கும் இடையில வந்து ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. ஸோ இந்த நிலையில லித்துவானியாவில் தாய்வானிஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆபீஸ் அப்படிங்கிற மாதிரி தாய்வானுடைய எம்பசியை வந்து அங்க துவங்கியிருக்காங்க. வெளியுறவுத்துறை ரீதியான நடவடிக்கைகளையும் இந்த அலுவலகத்திலிருந்து தாய்வான் வந்து மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. இது சம்பந்தமான தகவல்களை வந்து தாய்வானுடைய ஸ்போக் பர்சன் வந்து அபிஷியலா வெளியிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி கடந்த ஆண்டு இதே மாதிரியே சோமாலி லேண்ட்ல வந்து ஹோம் ஆஃப் தாய்வான் அப்படிங்கிற பேர்ல வந்து தாய்வான் வந்து ஒரு எம்பசி வந்து துவங்கினாங்க. உலக அளவுல இந்த 17 நாடுகள்ல மட்டும்தான் தாய்வானுடைய தூதரகங்கள் இருக்கு. அதுவுமே கூட சைனீஸ் தைபை ஆபீஸ் அப்படிங்கிற பேர்லயோ எக்கனாமிக் அண்ட் கல்ச்சரல் ஆபீஸ் ஆஃப் தைபை அப்படிங்கிற பேர்ல மட்டும்தான் இயங்கிட்டு இருக்கு. தாய்வானுடைய கேபிட்டல் தான் தைபை, இந்த பேர்ல தான் அவங்க வந்து இயங்கிட்டு இருக்காங்க. ஆனா தாய்வான் பொறுத்தவரைக்கும் ரிபப்ளிக் ஆஃப் சைனா அப்படிங்கிற பேர்ல வந்து நாங்க இயங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ரிபப்ளிக் ஆஃப் சைனாங்கிற பேர்ல வந்து எந்த நாட்டிலையும் அவங்களால வந்து தூதரங்கள் துறக்க முடியல. சோ இந்த நிலையில முதல் நாடா லித்துவானியா வந்து ஒன் சைனா பாலிசியை வந்து பிரேக் பண்ணி தாய்வானுடைய தூதரகத்தை வந்து அவங்க நாட்டில் வந்து தாய்வான்கிற பேர்ல வந்து துவங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுது. மேலும் சைனா தரப்புலேருந்து லித்துவானியா வந்து தவறான பாதையில் செல்றதாகவும், சைனாவுடைய ஒன் சைனா பாலிசியை வந்து பிரேக் பண்ற முயற்சியில் இறங்கி இருக்கிறதாகவும், மெயின்லேண்ட் சைனாவுடைய பிரிக்க முடியாத அங்கம் தாய்வான், இதை வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஆல்ரெடி அக்ரி பண்ணிக்கிட்டாங்க, பல நாடுகளும் இதை அக்ரி பண்ணியிருக்காங்க, எங்க மூலமா மட்டும்தான் தாய்வானை வந்து அரசியல் ரீதியா தொடர்பு கொள்ளணுமோ தவிர நேரடியா வந்து தாய்வான் கூட வந்து தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது சம்பந்தமான சில தகவல்களை வந்து குளோபல் டைம்ஸ்லயும் அவங்க வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ தாய்வானுக்கு வந்து இது முக்கியமான ஒரு அட்வான்டேஜாகவும் பார்க்கப்படுது. ஏன்னா இப்ப லித்துவானியாவை ஃபாலோ பண்ணி அமெரிக்காவும் இதே மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன் வரலாம், அல்லது லித்துவானியாவுக்கு வந்து அமெரிக்கா வந்து ஆதரவு கொடுக்கலாம் சைனா எதிர்க்கும் பட்சத்தில். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைங்கிறது வந்து இதுல போயிட்டு இருக்கு. ஸோ இது இதுல இருக்கிற விஷயம். ரெண்டாவது முக்கியமான அப்டேட் பார்த்தோம்னா, இந்தியன் ஓசன் ரீஜன்ல சைனா நேவியினுடைய பிரசன்ஸை கட்டுப்படுத்துற வகையில, இந்திய கடற்படையினுடைய வலிமையை அதிகப்படுத்தக்கூடிய வகையில பல்வேறு நடவடிக்கைகளை வந்து இந்தியா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல வந்து ப்ராஜெக்ட் 75 இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான திட்டம். இந்த திட்டத்தின் கீழே 6 புதிய நீர்மூழ்கி கப்பல்களை இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரி நியூ ஜெனரேஷன் ஸ்டீல்ட் சப்மரைன்ஸ் வந்து இந்திய கடற்படையில இணைக்கிறதுக்காக முடிவெடுத்திருக்காங்க. இது சம்பந்தமான அறிவிப்பை இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் வந்து வெளியிட்டு இருக்காங்க. இதன் அடிப்படையில 50,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 6 நியூ ஜெனரேஷன் சப்மரைன்ஸ் வந்து இந்திய படையில வந்து இணைக்க இருக்குது. இதை வந்து எப்படி கட்டமைக்க போறாங்கன்னா, அந்த மெகசோன் கப்பல் கட்டும் தளம், அதே மாதிரி எல்என்டி, இந்த இரண்டு நிறுவனங்கள் இணைந்து ஏதேனும் ஒரு ஃபாரின் நிறுவனத்தோட உதவியோட இதை செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ரஷ்யா, ஜெர்மனி, பிரான்ஸ்,
சவுத் கொரியா இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்களோட இந்தியா தரப்புல இருந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்து டெக்னாலஜி டிரான்ஸ்பர் அடிப்படையில் அது சம்பந்தமான தொழில்நுட்பங்களை வந்து இந்தியாவுக்கு வழங்குவாங்க அப்படிங்கிற மாதிரியும், அவங்களுடைய வழிகாட்டுதலின்படி மெகசோன் கப்பல் கட்டும் தளத்தில் எல்என்டி வந்து இதை செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த நீர்மூழ்கி கப்பல் எல்லாமே ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் டைப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் அப்படிங்கிறது வந்து இந்தியா வந்து முக்கியமாக கவனம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இரண்டு விதமான நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஒன்னு வந்து நியூக்ளியர் அட்டாக்கிங் சப்மரைன்ஸ், மற்றொன்று வந்து டீசல் சப்மரைன்ஸ். இந்த நியூக்ளியர் சப்மரைன்ஸ் வந்து ஒரு பவர் பிளான்ட் அது சப்மரைனுக்குள்ளே இருக்கும், அதுல இருந்து அதுக்கு ஃபியூவல் கிடைச்சி இயங்கிட்டு இருக்கும், அது வந்து ரொம்ப நாள் தண்ணிக்குள்ள இருக்கும். ஆனா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா அதுல வந்து அதிகமான சவுண்ட்ஸ் வரும். அந்த மாதிரி அதிக சவுண்ட் வரும் பட்சத்துல தண்ணி கடியில் இருக்கக்கூடிய சோனார்னு ஒரு டிவைஸ் இருக்கும், எல்லா நாடுகளும் அதை பதிச்சு வச்சிருப்பாங்க. அந்த சோனார் டிவைஸ் வந்து எங்கேருந்துக்கு அதிகமாக சவுண்ட் வருதுங்கிறத வந்து சிக்னலில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த நியூக்ளியர் சப்மரைன்ஸ் வந்து தண்ணிக்குள்ளே போகும் பட்சத்தில் அதிக சவுண்ட் எழுப்பும் பட்சத்தில் அது எதிரியினுடைய சோனாரில் சிக்கக்கூடிய அபாயம் இருக்கு. ரெண்டாவது வந்து டீசல் சப்மரைன். டீசல் சப்மரைனில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, அது என்னன்னா ரொம்ப நாள் தண்ணிக்குள்ள இருக்க முடியாது, திடீர்னு வந்து அது மேல வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். மேல வரும் பட்சத்துல எதிரியினுடைய கண்கள்ல இது படுறதுக்கான வாய்ப்புகள், ரேடார்ல சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. சோ இந்த ரேடார் சோனார் இது ரெண்டையுமே நியூட்ரலைஸ் பண்ணி தண்ணிக்குள்ள ரொம்ப நாள் இருக்கிற மாதிரியான ஒரு சப்மரைன் வந்து நமக்கு தேவைப்படுது. அந்த மாதிரியான ஒரு சப்மரைனை தான் இந்தியா வந்து இப்ப படையில இணைக்க இருக்கிறாங்க, புதிதாக கட்டமைக்க இருக்கிறாங்க. ஏன்னா இந்த ஆறு சப்மரைனும் ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் முறையில வந்து உருவாக்கப்பட இருக்குது. இந்த ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன்ங்கிறது வந்து ஒரு பேட்டரியில வந்து நம்ம எப்படி ஒரு வாகனத்தை இயக்குறோம் அந்த மாதிரியான எரிபொருள் இல்லாம இது வந்து நீண்ட நாட்கள் தண்ணிக்குள்ள இருக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க. இந்த சப்மரைனுக்குள்ளேயே ஏர் இன்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் அப்படிங்கற ஒரு தனி டிவைஸ் இருக்கும், அதுல இருந்து பவரை வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ப்ரொடியூஸ் பண்ணி இந்த சப்மரைன் கொடுக்கும். சோ இதன் மூலமா தண்ணிக்குள்ளே அதிக நாட்கள் இருக்க முடியும், அதிகமான சவுண்டும் வராது, எதிரி நாட்டினுடைய ரேடார் சோனார்ல சிக்காமலும் இருக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு முறையில தான் இந்த ஒரு சப்மரைன்ஸ் வந்து இந்தியா வந்து கட்டமைக்க இருக்காங்க. அடுத்த 6 ஆண்டுகள் கழித்து முதல் சப்மரைன் வந்து படையில இணைக்கப்படும், அடுத்தடுத்து சில காலங்களில் வந்து 6 சப்மரைன்ஸுமே படையில வந்து இணைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அபிஷியலா இந்தியா வந்து அறிவிப்பு வெளியிட்டாங்க, இது சம்பந்தமான வேலைகளையும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லப்படுது. ஸோ இதான் இந்த ஒரு பதிவில் நான் சொல்ல வந்த விஷயம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் அவசியம் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.